அஸ்லாம் வலைக்கும். 23 ரியால் இஃப்தார் பஃபெட் கத்தரில் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, 23 ரியால் இஃப்தார் பஃபெட்டுன்னு நாங்கள் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்த்துட்டு இந்த தந்தூரா கிங் வந்தோம். நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது உண்மைன்னு சொல்லி டவுட்டுக்கு நான் வந்து கேஷியர்கிட்டையும் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அவர் 23 ரியால் தாங்க அப்படின்னு சொன்னார். சரி, டேஸ்ட் ஏதாவது கம்மியாக இருக்கும், அதனால தான் இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அவுட் ஆஃப் 10க்கு நாங்கள் 7 ரேட் பண்ணுவோம். இஃப்தாருக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்ரி இஃப்தார் கிட் இருக்கும். அதில் ஜூஸ் ப்ளஸ் ஸ்நாக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். பஃபெட்ல என்ன இன்க்ளூட் ஆச்சுன்னா 2 different varieties ஆஃப் கஞ்சி, தோசை, அப்பம், நான், 2 different varieties ஆஃப் நான்வெஜ் கிரேவி, பிரியாணி, கீ ரைஸ், வெஜ் கிரேவி, அப்புறம் கோபி மஞ்சூரியன், இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. ஜூஸ், டீ, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு ஃபேவரேட்டான 2 varieties ஆஃப் ஐஸ்கிரீம் அவைலபிளாக இருந்தது. அட்மாஸ்பியரும் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக போனாலும் அங்கே போய் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ண முடியும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இஃப்தார் பஃபெட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தந்தூரா கிங்கை ட்ரை பண்ணுங்கள்.